ಭೂತನಾದ ಸದಾನಂದ ಸರ್ವಭೂತ ದಯಾಬರ ರಚ್ಚ ರಚ್ಚ ಮಹಾಬಾಬು ಸಾಸ್ತೇ ದುಬ್ಯಂ ನಮೋ ನಮಗ அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய புதிய விடிகளில் இந்த புலர்காலை பொழுதில் இனிமையான இந்த நல்ல நாளில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் இணைந்து சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அருள் நேரத்தை பார்த்து வருகின்றீர்கள். ஆனந்த ஆரம்பம் குறித்து நிறைய பேர் நம்மளை சந்திக்கின்ற போது அப்பப்போது உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, தொலைபேசியில் அனுப்புகிறீங்க, கடிதங்கள் அனுப்புகிறீங்க, ஃபேக்ஸில் அனுப்புகிறீங்க, மெயில் அனுப்புகிறீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஒரு தோழர் என்கிட்ட கேட்டிருக்காரு, சார் இந்த ஆண்டு முழுவதும் நான் சபரிமலைக்கு விரதம் இருந்தேன், மகர ஜோதிக்கு போகணுன்னு நினச்சேன். ரெண்டு மூணு வருஷமாக இயற்கை சீற்றம் இருந்ததுனாலையும் கோவிட் போன்ற விஷயம் இருந்ததுனாலையும் லட்சோபலட்சம் பேர் வந்துட்டாங்க, அதனால் என்னால் போக முடியல. அந்த விரதத்தை நான் கண்டினியூ பண்ணி பிப்ரவரி மாதம் மாதம் திறப்பாங்கள்ல முதல் அஞ்சு தேதி அதுக்குள்ளே போகிறேன், அப்போ எனக்கு ஜோதி பார்த்தா அதே புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் மீண்டும் சொல்கிறேன், சில விஷயங்களை சொல்வதற்கான ஒரு ஜோதிடரோ ஒரு குறி சொல்பவரோ அல்ல, நல்ல அறநூல்களை படித்து உங்கள் இதயத்தை நனைக்க வரக்கூடிய ஒரு சிந்தனை கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சராசரி சாதாரண மனிதர். இருந்தாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே சபரிமலைக்கு போனதாலும் சபரி ஐயப்பன் குறித்து நிறைய புத்தகங்களை வாசித்ததாலும் இன்னும் சொல்லப்போனால் புனலூர் தாத்தா போன்றவர்கள் எழுதிய அற்புதமான புத்தகங்களை பாதுகாக்கின்றவன் என்கின்ற முறையிலும் ஐயப்ப வழிபாடு விரத முறைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்கின்றேன் என்கின்ற வகையிலும் இந்த வழிபாடு குறித்து சில உண்மைகளை உங்களிடத்தில் இன்றைக்கு உடைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முன்பெல்லாம் மகர சங்கராந்திக்கு ஐயப்பன் கோவில் திறந்திருக்கும், மகர ஜோதி வழிபாடு நடக்கும், மண்டல கால பூஜைக்கு இருக்கும். இப்பெல்லாம் ஒவ்வொரு மாதமும் முதல் 5 தமிழ் தேதிகளில் ஐயப்பன் கோவில் திறந்திருக்கு, நித்திய நெய் அபிஷேகம் உண்டு. கணபதி பூஜையிலேருந்து எல்லா பூஜையும் செய்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இதை தவிர பகவானுடைய பிரதிஷ்டி தினம், விஷுக்கணி, இப்படி பல நாட்களில் இப்போ திறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு 6-7 நாள் திறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், வழிபாட்டை போட்டு நம்ம குழப்பிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அதே சுவாமி தான், எப்போ நெய் அபிஷேகம்னாலும் அதே விக்கிரகம் தான், எப்போ சொன்னாலும் அதே சரணம் தான். எப்போ சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சொல்கிறோங்கிறது முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு மகிஷமுகிய வதம் செய்வதற்காக இந்த மண்ணில் தோன்றியவர் ஐயப்பன். பிரம்மாவினிடத்தில் கடும் தவம் புரிந்து மரணமிழா பெருவாழ்வு கேட்டபோது அதை கிடைச்ச வரத்தினால தேவர்கள் முனிவர்களை ஆட்டி படைச்சா மகிஷமுகி அவங்கெல்லாம் சேர்ந்து ஹரிஹர சுதனாகிய ஐயப்பன் பிறப்பதற்காக விஷ்ணுவிடத்தில் போய் வேண்ட விஷ்ணு சிவனோடு இணைந்து ஹரிஹர புத்திரனாக பம்பையின் நதிக்கரையில் தோன்றினார். அதுவும் யாருக்கு, பந்தல மகாராஜாவுக்கு பிள்ளைப்பேறு இல்லை, அந்த வருத்தத்தை போக்க வேட்டையாடுகின்ற போது பம்பை நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட இந்த குழந்தை பிறகு வளர்க்கப்பட்டு குருகுல கல்விக்கு போனபோது மகாராணிக்கு கரு உண்டாகி குழந்தை பிறக்க அந்த குழந்தை இந்த மணிகண்டன் இருந்தால் அரசாட்சிக்கு இடையூறாயிருக்குமேன்னு ஒரு மந்திரியும் மருத்துவரும் போட்டு கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் தாயின் தலைவலிக்கு தீர்க்க புலிப்பாட் கேட்க தாயின் தலைவலியை தீர்ப்பேன்னு புலிப்பாலை கொண்டு வர பிறகு எல்லாரும் வியக்க பிறகு அவர்களுக்கு நன்றி சொல்லி தாய் தந்தையிடமிருந்து விடைபெறுகின்ற போது என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறியது, நான் புளிப்பால் கொண்டு வருகின்ற போது மகிஷமுகிய வதம் செஞ்சிட்டேன், ஒரு அம்பு விடுறேன், அந்த அம்பு விடுற இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் என் உருவத்தை பிரதிஷ்டி செய்து எனக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி தினத்தன்று எனக்கு அணிவித்த அணிகலன்களையெல்லாம் ஒரு பொன்னாபரண பெட்டியில் வைத்து அன்றைய தினம் எனக்கு சூட்டி நீங்கள் அனுபவிங்கள், அதே நேரத்தில் தூபதீப ஆராதனை காட்டுகின்ற போது பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக தோன்றி மறைவேன் என்று சொன்னதுதான் ஐயப்பனுடைய அத்தனை வரலாறையும் உங்களுக்கு சுருக்கி அப்படி சொல்லிட்டேன். இந்த ஐயப்ப வழிபாடு மகர சங்கராந்திக்கு போகலாம், மண்டல பூஜைக்கு போகலாம், மாத பூஜைக்கு போகலாம், தப்பே கிடையாது. பிள்ளை வரம் வேண்டுகின்றவர்கள் மணி கட்டலாம், திருமணம் கைகூட வேண்டுகின்றவர்கள் அங்கே மஞ்சமாதா சன்னதியில் ஒரு சட்ட துணியை வச்சுட்டு வரலாம். 18 ஆண்டுகள் போனவங்க அதற்கு அடையாளமாக நீங்கள் ஒரு தென்னங்கன்று வச்சுட்டு வரலாம். எந்த காலத்தில் போகவும் என்பது முக்கியமல்ல, மனமுருகி பொய்யின்றி
மெய்யோடு நெய்யை கொண்டு போனால் அவனுடைய ஆனந்த தரிசனம் கண்டு கேட்டு பார்த்து வரலாம். அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.